எப்பவுமே வந்து நாங்கள் காலையில் சுறுசுறுப்பாக இருக்கின்ற பொழுது அந்த நாள் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும். பொதுவாகவே வந்து இந்த அதிகாலையில் எழுந்தால் வந்து எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு அமைந்துவிடும். பொதுவாக இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் வந்து 7 மணிக்கு வேலை என்றால் என்ன செய்வார்கள் என்றால் 6:50 6:30க்குத்தான் எழுப்புவார்கள். கடவுடும் என்று சொல்லி அவசரமாக குளிப்பார்கள். அதுவும் வந்து நன்றாக குளிக்க மாட்டார்கள். அறிகுறியாக குளித்துவிட்டு கடகடென்று உணவு உண்பதும் இல்லை வீடு வேலைக்கு சென்று விடுவார்கள். ஆனால் அதை விடுத்து நீங்கள் காலையிலே எழுந்து காலை வேளையில் அதிகாலையில் எழுந்து பாருங்கள். அதிகாலையில் எழுந்து சற்று இருந்து நீங்கள் தியானம் செய்து உடற்பயிற்சி செய்து அதன் பிற்பதாக நீங்கள் குளித்து நன்றாக குளித்து அதன் பிற்பதாக வேலைக்கு சென்று பாருங்கள். அன்றைய நாளுக்கும் அதே போன்று நாங்கள் அவசர அவசரமாக செல்கின்ற நாளுக்கும் வந்து எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். நாங்கள் எப்பொழுது பிந்தி எழும்புகின்றோமோ அந்த நாள் வந்து சோம்பலாகத்தான் எங்களுக்கு இருக்கும். அதைவிடுத்து அதிகாலையில் எழுந்து பாருங்கள், அன்றைய நாள் வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். ஆகவே வந்து முதல்ல வந்து நாங்கள் அதிகாலையில் எழும்ப வேண்டும். அதிகாலையில் எழும்பினால் வந்து நாங்கள் அன்றைய நாளை வந்து ஒரு சுறுசுறுப்பான நாளாக மாற்றக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அன்று நாங்கள் அதிகாலையில் எழுந்து ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டு கொண்டுதான் இருப்போம். அதிகாலையில் எழுந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான வேலைகளை செய்வோம் அல்லது தியானங்களில் ஈடுபடுவோம். இவ்வாறு வந்து ஏதோ ஒரு வேலைகளை வந்து செய்து கொண்டிருப்போம். ஆகவே வந்து அன்றைய நாள் முழுவதும் வந்து எங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான இயக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய குருதி சுற்றோடங்களும் வந்து சீராக இயங்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆகவே நாங்களும் வந்து ஒரு ஒரு நிம்மதியாக பிரஷர் இல்லாமல் மிகவுமே ஒரு ஒரு உற்சாகமாக அன்றைய நாளே கழிக்கக்கூடியதாக இருக்கும். முதலில் வந்து அதிகாலையில் எழும்புவதற்கு பழகிக் கொள்ளுங்கள். இதுதான் முதலில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அன்றைய நாளை சுறுசுறுப்பாக வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக பேசலாம். அடுத்த பகுதியோடு இணைந்து கொண்டோம். அம்பிகையினுடைய அருட்குமாரர் விநாயக பெருமானின் திருவடி தாமரைகளை பணிந்து கொண்டு எல்லாம் வெல்ல இறை பரம் கருணையினுடைய பெரும் புகழை முன்துணையாக கொண்டு நான் வழிபாடு பூசனை ஏற்றுகின்ற அன்னை ஸ்ரீ நெல்லண்டை பத்திரகாளி லக்ஷ்மணம் தோட்டம் ஸ்ரீ வீரமாகாளி வடபத்திரகாளி அம்பாளினுடைய திருப்பாதார விந்தத்தை சிரசுங்கண்ணே சூட்டிக்கொண்டு இன்றைய நாள் சர்வாரி வருடம் தை மாதம் 23ஆம் நாள் 5/2/2021 வெள்ளிக்கிழமையாகும். தேவரை அட்டமி திதி கூடிய நாளாகும் மற்றும் மரணயோகமும் கூடிய நாளாக இருக்கும். மரணயோகம் முற்பகல் 11:44 வரையும் அமைந்து கொள்ளும். விசாக நட்சத்திரம் முன்னிரவு 7:30 வரையும் விசாக நட்சத்திரம் இருக்கும். பின்னர் நவமி அட்டமை நவமிக்குரிய நாளாக இன்றைய நாள் அமைந்து விடுகின்றது. ராகு காலம் 11:00 தொடக்கம் 12:30 வரையும் ராகு காலம் சுப நேரம். 6:30 தொடக்கம் 8:00 வரையும் சுப நேர காலமாகும். இன்று திருநீலகண்டர் குருபூசை தினமாகவும் மற்றும் தாயுமானக சுவாமிகளினுடைய குருபூசை தினமாகவும் இன்றைய நாள் அமைந்து விடுகின்றது. சந்திராஷ்டிரமம் ரேவதி அச்சுவினி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு சந்திராஷ்டிரமமாக இருக்கிறபடியால் பார்த்து நடக்க வேண்டிய தேவைகள் அமைந்து கொள்ளுகிறது என்று கூறிக்கொண்டு இன்றைய ராசி மண்டல அமைவின்படி துலா ராசிக்குரியது. துலாத்திலே சந்திர பகவான், விருட்சியத்திலே கேது பகவான், மகர ராசியிலே சூரியன் புதன் சுக்ரன் குரு சனி பகவான் அமைந்திருக்கிறார்கள். மேடத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். இடவத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கின்ற இன்றைய ராசி மண்டல அமைவின்படி 5ஆம் இடத்துக்கு உரியவராக அல்லது 4ஆம் இடத்துக்கு உரியவர்களாகிய கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருப்பதனாலே தாய்வழி சார்ந்த நன்மைகள் வாகனம் சார்ந்த நன்மைகள் உயர்வுகள் உரிய நாளாக இன்று பொதுவாக அமைந்து விடுகிறது. சிறப்பாக நாங்கள் பார்க்குற போது மேடராசி நேயர்களுக்கு இன்று தன்னடக்கம் மிக்கவர்களாக சுய விமர்சனமோ அல்லது சுய தன்னை பற்றிய விபரணங்களை குறைக்கிறது. நல்லதாக இருக்கும்.
இடபராசி நேயர்களுக்கு இன்று நன்மைகளுக்குரிய நாளாகும். மிதுன ராசி நேயர்களுக்கு வெற்றிகள் கிடைத்து கொள்ளும். இடபராசி நேயர்களை சின்ன சின்ன நட்டங்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு வெற்றி பெருமிதம் கிடைக்கும். கடகராசி நேயர்களுக்கு ஆர்வம் சிறப்புகள் காரிய உயர்வுகள் இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கும் புகழ் சார்ந்த விடயதானங்கள் நன்மைகளை தந்து கொள்ளும். கன்னிராசி நேயர்களுக்கு சுப செய்திகள் அல்லது சுப கர்மதானங்களினுடைய நிலுவைகள் நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். துலாராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன தோல்விகள் என்ன விடயதானங்களிலேயும் சின்ன சின்ன தோல்விகள் அமைந்து கொள்ளும். மனம் தளரப்படாது இஷ்டகுல தேவதா வழிபாட்டு அம்சங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு சிறிய சிறிய பயங்கள் தடைகள் அமைந்து கொள்ளும். தனுராசி நேயர்களுக்கு லாபம் மிக்க நாளாகும். மகர ராசி நேயர்களுக்கு என்ன விடயத்தானத்திலும் கொஞ்சம் அக்கறையின்மை அல்லது சலிப்புத்தன்மையினாலே காரிய இடைஞ்சல்கள் தடைகள் வந்து சேரும். மகர ராசி நேயர்களுக்கு சந்தோஷம் நண்பர்களினுடைய நன்மைகள் உறவினர்களுடைய வருகைகள் போன்ற வகையிலே ஆதரவுகளுக்குரியதாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கும் இன்று நேற்றை விட காரிய சித்திகள் நன்மைகள் உரியதாக அமைந்து கொள்ளும். பொதுவாக இடபராசி நேயர்கள் மற்றும் துளாராசி நேயர்கள் பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்கும். இஷ்டகுல தெய்வதா வழிபாட்டு அம்சங்களை மேற்கொண்டு சிறப்படைய வேண்டுமென்று கூறிக்கொண்டு இன்றைய நாளின் இனிமைகளை பெற்று சிறப்படைய வாழ்த்துக்கள் சொல்லி சுபமஸ்து சுபம் நன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.